இப்போ இன்னைக்குள்ள பிரச்சனை என்ன இன்னைக்கு கொரோனா கொரோனான்னு சொல்லி எங்கே போனாலும் அது ஃப்ளோரிடா எல்லா இடமும் நிறைந்து இருக்குது நீக்கம் வர நிறைந்து எங்கே போனாலும் இருக்கு இந்த கொரோனா வந்து ஒரு வைரஸ்னால் வர்ற ஒரு வியாதி ஜலதோஷமும் ஒரு வைரஸ்னால் வர்ற வியாதி அந்த குரூப்பில் அவங்க சொந்தக்காரங்க தான் இவங்க ஜலதோஷம் வருது இல்லையா அந்த வைரஸ் கொரோனா ஃபேமிலியா வைரஸஸ் அதுக்கு சொந்தக்காரங்க தான் புதுசாக வந்திருக்காங்க இவங்க எங்கேருந்தால் வந்திருக்காங்க எங்களை நீங்கள் சொந்தக்காரங்க வந்தவங்கள உடனே போச்சு முடியுமா அது மரியாதையா வந்தால் வந்து என்ன வந்தீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவாங்க சிலர் சிலர் ஒரு நாளைக்கு இருப்பாங்க அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க சிலர் ரொம்ப சொந்தமானால் ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போவாங்க உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தா ரெண்டு நாளைக்கு இருந்து பார்த்துட்டு போவாங்க இப்போ தான் அந்த சொந்தக்காரங்க வந்தாச்சும் அவங்கள வழி அனுப்புவது நம்ம கடமை எப்படி வரலாம் இந்த மாதிரி இந்த மூணு கேட்டகரி நாலு கேட்டகரி அதே மாதிரி சும்மா ஜஸ்ட்டு ஜலதோஷம் மாதிரி வந்துட்டு போகலாம் ஒரு குரூப்பு அப்போ நோய் எதிர்ப்பு தன்மை அவங்களுக்கு வந்துடும் இன்னொரு குரூப்பு லேசாக ஒரு ஒரு நாள் காய்ச்சல் ஒரு சின்ன தும்மல் சளி மருந்து ரெண்டு நாள் சாப்பிட்டோன்னா அதோடு சரியாக போகலாம் அந்த வைரஸ் நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையும் அதுவும் ஒரு மாதிரி மேட்ச் ஆகி போகுது அப்படி போயிடும் இன்னொரு குரூப்பு அடுத்த குரூப் வரும்போதே நூற்றி மூணு நூற்றி நாலு காய்ச்சல் பயங்கர பாடி பெயின் சிவியர் பாடி பெயின் காய்ச்சல் அப்படியே ரெண்டு நாளைக்கு இருக்கும் மூணா இடத்துக்கு மூச்சு தண்ணல் வந்துடும் இப்படி ஒரு குறிப்பு இந்த கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் எல்லாமே கொரோனா தான் ஆனால் சிவியரிட்டி மாறும் லேஸாக இருக்கவங்களுக்கு அவங்க மைல்டு கேட்டகரி அவங்க சிம்பிளாக மாத்திரை எடுத்துக்கிட்டு வீட்டில் இருந்துக்கலாம் ஜலதோஷம் மாதிரி இருந்தாலே நீங்கள் வந்து பக்கத்தில் மற்றவங்களுக்கு தும்மல் உங்கள் தும்மல் மூலமாக பரவக்கூடிய வியாதி அதனால் வந்து நீங்கள் தும்மக்கூடாது தும்முனாலும் மாஸ்க் போட்டுங்க மாஸ்க் போட்டுங்க உங்களை கொஞ்சம் ஒரு மூணு 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 அடி ஆறு அடி தள்ளி இருந்து பழகிக்கங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு பரவாது பரவாமல் தடுக்கிறது நம்ம கடமை மற்றவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்துட்டுனா வேறு எதாவது கொடுக்கலாம் இதை கொடுக்கலாமா இதை கேட்டாங்கன்னா கேட்காட்டியுமே நம்ம எதாவது வாங்கி கொடுப்போம் வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை கொடுக்க வேண்டாம் அது தனிமைப்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து காய்ச்சல் தலைவலி கொள்ளையை மாத்திரை சிம்பிளாக சளி கொலையை மாத்திரை அப்படி போட்டிங்கன்னா சரியாக போகும் இந்த கேட்டகரி போயிடும் மைல்டு மாடரேட் கேட்டகரி போயிடும் சிவியர் கேட்டகரி ரொம்ப ஃபீவர் டைரியா சிலருக்கு டைரியாவிலே வருது இன்ட்ரஸ்ட்லேயும் அட்டாச் ஆகும் அது முதல்ல போகும்போது எங்கே அட்டாச் ஆகும் த்ரோட்டில் தொண்டையில் வந்து ஒரு காலனைசேஷன் பண்ணிவிடும் இதான உள்ளுக்குள்ள என்ட்ரி ரூட் ஆஃப் என்ட்ரி மூக்கு தான் நாசி வழியாக போய் நாசிக்கும் தொண்டைக்கும் அந்த உணவு குழாய்க்கும் இடையில உள்ள இடத்துல அந்த இடத்துல படந்து போய் உட்காந்துருக்கும் நீங்கள் மம் இந்த மொசுக்குட்டா புளி புழு பார்ப்பீங்களே நைட்டு பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தில் இருக்கும் காலையில் பிறகு இருக்கிறவங்க வந்து எல்லாமே கீழே உட்காந்துருக்கும் அப்படியே கோட்டம் உட்காந்து மாதிரி அங்கே மொசுக்கூட்டா மாதிரி உள்ளே உட்காந்துருக்கும் இதுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள் நல்ல நீராவி ஆவி பிடிங்க பிளைன் வாட்டரில் கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கன்னா அப்படியே பொது பத்துனி உள்ளே விழுந்துடும் ஆவி அந்த தொண்டையில் படும்போது அந்த ஹீட்டில் ஹீட்டு நீராவி பட்டாலே பத்து பண்ணி உள்ளே உழுந்துடும் வயிற்றுக்குள்ளே விழுந்துடும் நிறைய செத்துப்போம் அந்த வைரஸ் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் ஒரு நாளைக்கு ஜலதோஷம் மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை ஆவி பிடிங்க வேறு ஒன்றும் அதை போட வேண்டாம் வேபங்கள் மஞ்சள் ஒன்றும் வேண்டாம் ப்ளெயின் ஸ்டீம் எடுத்தாலே போதும் இது அந்த சிவரிட்டியை குறைக்கும் நிச்சயமாக குறைக்கும் அப்போ நீங்கள் ரெகுலராக உங்களுடைய ப்ரீத்திங் எக்ஸசைஸஸ் வச்சுங்க நல்லா டீப்பாக மூச்சிலே கவனமாக இருந்து இழுத்து அப்படியே டீப்பாக உள்ள மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்து இருபது தடவை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணிங்கனாலே உங்கள் லங் கெப்பாசிட்டி கூடும் லங்ஸ் நல்லா இருந்ததுனால தான் இப்போ நம்ம வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் கூட ரெக்கவர் ஆகி வர முடியுது ஏன்னா அவர் பாடும்போது நிறையா எனர்ஜி வேணும் லங்ஸு நல்லா இருந்தால் தான் பாட முடியும் அதனால் அவர் அவர் எக்ஸசைஸ் பண்ணாரா பண்ணலைன்னு எனக்கு தெரியாது நிச்சயமாக அவர் டெய்லி எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டுருக்காரு பாடல் மூலமாக பாடும்போது இந்த மூச்சு பயிற்சி கிடைக்குது அதனால் அவர் வந்து இப்போ எனக்கு ஏன் கொரோனா வரல வந்ததாக வரலே தெரில வந்துட்டு போனாலும் போயிருக்கலாம் ஆனால் வரல வந்ததாக எனக்கு தெரியல ஏன் வரலன்னா நான் பாடிக்கிட்டே இருக்கேன் டெய்லி அதனால் நீங்களும் பாடுங்க பாடுங்கள் நான் செய்கிறதான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டீம் இன்னலேஷன் பண்ணுங்கள் இழந்த உடனே பல்ல விளக்கிட்டு முதல்ல ஸ்டீம் இன்னொலேஷன் பண்ணுங்கள் ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க திரும்ப ஒர்க்காக ஸ்டீம் இன்னொலேஷன் பண்ணுங்கள் அப்புறம் வேலையை பாருங்கள் முடிஞ்சால் மத்தியானம் ஒர்க்காக பண்ணுங்கள் இல்லைனா சாயங்காலம் வந்ததுமே ஆறு மணி ஏழு மணிக்கு ஒர்க்காக பண்ணுங்கள் நைட்டு படுக்கும் நாளில் ஒர்க்காக ஸ்டீம் இன்வலேஷன் பண்ணுங்கள் த்ரோட்டில் இருக்க வைரஸ் எல்லாம் சோழி முடிஞ்சு போகும் இது ப்ராக்டிக்கல் நாலேஜ் நீங்கள் அதை நீங்கள் எல்லோரும் செய்யுங்க வீட்டில் அது ஒன்று வெறும் வெறும் தண்ணியை கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கிறதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையா கொஞ்சம் மெனக்கிடணும் நடக்கிட வேண்டிய ஒரு நாள் கிட்ட அப்படி அப்படி நாளில் வாழ்ந்துட்டு இருக்கும் அதனால் ஸ்டீம் இன்லேஷன் பண்ணிட்டேன்னா அந்த காலனைசேஷன் போயிடும் மாரி லங்ஸுக்குள்ளே போயிடும் ஒரு வாரம் தொண்டையில் இருக்கும் அந்த ஆர்டிபிசிஆர்ங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க மூக்களோடி சளி எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க அதில் ஆக்சுவல் வைரஸ் இருக்குது தெரியும் அந்த வைரஸினுடைய ஆரன் அந்த டெஸ்ட்டில் தெரியும் அப்போ வைரஸ் இருக்குங்கிறத பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுப்பாங்க இவ்வளோ தான் அந்த டெஸ்ட்டுடைய வேலை ரெண்டாவது என்ன ஒரு வாரம் கழிச்சு இங்கே ட்ரை ஆயிரும் லங்ஸ்க்குள்ளே போயிடும் லங்ஸ்க்குள்ளே போய் அப்படி புகை படந்த மாதிரி ஒரு ஏரியாவை இருபத்தஞ்சி பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட்டு எழுபது பர்சன்ட்டுன்னு அங்கே அப்படியே புகை பண்ணுற மாதிரி ஆக்சிஜன் புக முடியாத அளவுக்கு அதை வந்து லங்ஸை சாலிட் ஆக்கிடும் லிவர் மாதிரி கல் மாதிரி ஆக்கிடும் ஆக்சிஜன் என்ற ஆனால் தானே உங்களுக்கு ஏர் என்ற ஆனால் தான் பிளட் சப்ளை போகும்போது இங்கே கார்பன் டை ஆக்சைடை வடியை தள்ளிட்டு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு பிளட் எடுத்தும் முழுசும் போக முடியும் இது நடக்காது ஐம்பது பெர்சன்ட் அது லங்ஸில் இவால் போய் உட்காந்துக்கிட்டாங்க எதிரி வந்து ஐம்பது பெர்சென்ட்டில் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டான் அப்போ என்ன பண்ணுவோம் ஐம்பது பெர்சென்ட்டில் தான் நீங்கள் ஏர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் பண்ணும்போது வேறு வாய்ப்பே இல்லை சேச்சுரேஷன் குறஞ்சிரும் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூறுக்குள்ளே இருக்கணும் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது அப்படி இருக்கணும் அது தொண்ணூற்றி அஞ்சு வந்தாலே அலர்ட் ஆகிடணும் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அப்பப்போ செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபீவர் வந்துட்டுன்னா நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி இந்த டெஸ்ட் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் இருக்கனாலே அலர்ட் ஆகிடும் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டுலாம் வருதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லங்ஸில் பாதிப்பு இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நீங்கள் சிடி ஸ்கேன் எடுத்தால் இத்தனை பர்சன்டேஜ்னு கொடுப்பாங்க மைல்டு மாடரேட்டு சிவியர் மைல்டுனா உங்களுக்கு இருபது பர்சன்ட்டுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கீழே மாடரேட்னா நாற்பது பர்சன்ட்டு வரைக்கும் நாற்பதுக்கு மேலே சிவியர் அப்போ ஏரியாப்பு இன்வால்மெண்ட்டு தெரிஞ்சு போகுது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும் நீங்கள் பாசிட்டிவ்னு தெரிஞ்சால் நம்மள பிடிச்சி அங்கே மாட்டிடுவாங்க இங்கே மாட்டிடுவாங்க பயப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னா தான் உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்ப்பாங்க இல்லைனா நீங்கள் வீட்டிலே தனிமைப்படுத்திக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்போது கேட்பாங்க நீங்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கலாம் ஆனால் சேச்சுரேஷன் குறைஞ்சவங்க தொண்ணூற்றி நாலு கீழே சேச்சுரேஷன் வந்தவங்க எக்காரணத்தை கொண்டு வீட்டில் இருக்காதிங்க ஏதோ ஒரு உங்களால் முடிந்தது தனியமையில் தனியாக ஒரு ஆஸ்பத்திரியில் பார்க்க முடிஞ்சா காசை பற்றி பிரச்சனையே இல்லைன்னா மட்டும் அங்கே போங்க காசை நீங்கள் பிரட்டி தான் போடணும்னா நிச்சயமாக அங்கே போகாதீங்க கவர்மெண்ட் செட்டப்பில் போய் நீங்கள் அவங்களுக்கு எங்களுக்குரிய ஊசி போடுறாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிங்க யார் மூலமாகவோ எப்படியோ உங்களுக்கு அந்த ஸ்டாஃப்ட்ட கேட்டு கரெக்டான ஊசி கிடைக்குதாங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்ல வைத்தியங்கள் கிடைக்கும் அதுக்குரிய ஊசி போட்டால் மட்டும்தான் நல்லாகுது அதுக்குரிய ஊசியெலாம் இருக்குது கவர்மெண்ட்லேயும் சப்ளை இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக போய் உங்களால் என்னால் முடியாது நான் தனியாக செலவு பண்ண மாட்டேன் லட்சக்கணக்கில் செலவாகுது வேண்டாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அங்கேயும் நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்குது நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்குரிய ஊசி சஃபிஷியண்ட்டாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் இருக்குது நல்லபடியாக போட்டு குணப்படுத்திகிட்டு வந்துடலாம் அதனால் இங்கே ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு பயப்படாதீங்க எக்காரணத்தை கொண்டும் சேச்சுரேஷன் குறஞ்சவங்க வீட்டில் இருந்தீங்கன்னா தான் ப்ராப்ளம் நீங்கள் டிலேடாக போவீங்க சேச்சுரேஷன் தொண்ணூறில் போகமாட்டிங்க எழுபதில் போவீங்க அறுபதில் போவீங்க உங்களை அங்கேருந்து தூக்கி கொண்டு வரணுன்னா எவ்வளோ கீழே தாந்து போன பிறகு அங்கேருந்து மேலே கொண்டு வரணும் பெரிய டிஃபிகல்ட்டி அதனால் சேச்சுரேஷன் குறையிற மாதிரி இருந்தனாலே நீங்கள் உங்கள் காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்குன்னா மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க டெய்லி அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு டாக்டர்கிட்ட மானிட்டர் பண்ணி சேச்சுரேஷன் அந்த ஆக்சிஜன் அளவு குறையுதுன்னா எக்காரணத்தை கொண்டு வீட்டில் இருக்காதிங்க ஹாஸ்பிட்டலில் போய் என்ன வைத்தியம் உண்டோ நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பேர் குணமாயிடுறாங்க இதுதான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு மகிழும் அந்த கேட்டகரியில் ஓடிடுவாங்க மீதி அந்த இருபத்தஞ்சில் திரும்பவும் ஒரு இருபது பர்சன்ட்டு நல்லாயிருவாங்க அதனால் நீங்கள் ஏன் அந்த வாய்ப்பெல்லாம் இழக்கணும் அதுக்குரிய வைத்த முறைகள்லாம் இருக்குது பயப்படாதீங்க போராடி வர முடியும் ஒரு வைரல் டிசீஸ் தானே போராடி வர முடியும் ஃபிட்னஸ் உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நீங்கள் பார்த்துங்க நல்லா வாக்கிங் போங்க நல்லா ஃபுட்ஸ் எடுத்துங்க நல்ல பழங்கள் காய்கறிகள் நல்லா எடுத்துங்க பேலன்ஸ் டயட் எடுத்துங்க ரொம்ப நேரம் நைட்டில் முடிச்சுருக்காதிங்க ஏழியராக படுத்துருங்க ஒரு செவன் ஹவர்ஸ் நல்ல தூக்கம் வர்ற மாதிரி நல்லபடியாக உடலை வச்சுங்க வச்சுக்கிட்டிங்கன்னா தைரியமாகவும் இருங்க மனதளவில் தைரியமாக இருங்க நான் பின்று வந்துடுவேன் நான் என்ன வந்தாலும் நான் என்னால் வெற்றி பெற்று நான் வர முடியும் இந்த வைரல் டிசீஸ்லேருந்து தைரியமாக இருங்க எல்லாருக்கும் சிவியரான டிசீஸ் வராது அதனால் இந்த இந்த அவேர்னஸோடு நீங்கள் வந்து அந்த கொரோனாவை டீல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஒரு ஃபீவர் தான் ஃபீவர் தான் டைரியாவாக இருக்கலாம் சிம்பிளான ட்ரீட்மெண்ட்லேயே சரியாயிடலாம் சிவியர் ஆனால் கூட பயப்பட வேண்டியதில்லை கவர்மெண்ட் நல்ல நல்லா இருக்குது ப்ரைவேட் செட்டப்லேயும் அதுக்குரிய வைரல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அதெல்லாம் இருக்குது சஃபிஷியண்ட்டாக எல்லா இடமும் இருக்குது கொஞ்சம் சிரமப்பட்டு நம்ம வாங்கணும் வாங்கி போடணும் இது நெகட்டிவ்னோடனே நீங்கள் வந்து ஸ்வாப் நெகட்டிவ்னோடனே எனக்கு கொரோனா இல்லை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தண்ணல் வந்துட்டுன்னா அப்புறம் திரும்பவும் நீங்கள் சேச்சுரேஷன் மெயின்டைன் பண்ணாமல் இருக்காதிங்க காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குது சேச்சுரேஷன் குறையுது அப்படின்னா டெஃபினட்டாக லங்ஸில் இருக்குன்னு அர்த்தம் உள்ளே போயிட்டு ஏரியாவை மாற்றிட்டு அவ்வளோதான் இங்கே நெகட்டிவ் ஆனாலும் லங்ஸில் இருக்க தான் முக்கியம் சிடி ஸ்கேனில் தான் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டு அதுபடி வைத்தியம் பண்ணி நம்ம எல்லோரும் குணப்பட முடியும் ஒரு ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க மற்ற கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க அன்கண்ட்ரோல் டயபட்டிஸ்ஸு நிறையா அசோசியேட்டடாக நிறையா ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுது மற்றபடி அதர்வைஸ் நம்ம எல்லாருமே இந்த டிசீஸ்லேருந்து மீண்டு வந்துடலாம் அது நம்முடைய ஒரு விழிப்புணர்வோடையும் இறைவன் எல்லாரும் நம்ம மீண்டும் நம்ம வந்து இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி வருவோம் கதிரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை தேர்வு செய்யுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க